ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அடமுடிச்சாவது அந்த பொருளை நம்ம வாங்கிடணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கனிஷா, இது உங்கள் கனிஷாவின் குரல் ஓசை. 3 நிமிஷத்தில் முடிகிற மாதிரி உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். இந்த கதையை ஃபுல்லாக கேளுங்க. இந்த கதை உலக ஆரம்பித்த புதுசில் தோன்றிய கதை. கடவுள் வந்து ஒரு வரம் கொடுக்குறாரு. என்ன வரம் அப்படின்னா, பறவைகள், விலங்குகள், மீன்கள் இது மூன்றுக்குமே வந்து கலர் நிர்ணயிக்க போகிறேன். உங்களுக்கு தேவையான கலரை வந்து என்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறாங்க. அப்போது முதலாவதாக மீன்கள் வருது. மீன்கள் வந்து அதனோட கலரை வாங்கிடுது. ரெண்டாவதாக விலங்குகள் வருது. விலங்குகளும் அதனோட கலரை வந்து வாங்கிக்குது கடவுள்கிட்ட. மூன்றாவதாக பறவையினங்கள். பறவைனங்கள் எல்லாம் வந்து அதனோட கலரை வாங்கிக்குது. கடைசியில் ஒரு பறவை மட்டும் ரொம்ப தூரத்துலேருந்து வரணும். ரொம்ப தூரத்துலேருந்து வரும்பொழுது புயல் மழை எல்லாமே அடிக்குது. அந்த சமயத்தில் அந்த பறவை, ஐயோ தனக்கும் கலர் வேணுமே, நான் ரொம்ப வெள்ளையாக இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரத்துலேருந்து பறந்து வருது. அது பறந்து வந்து சாயந்தரம் ஆகிடுது. கடவுள் என்ன பண்ணுறாரு, எல்லா கலருமே எல்லாருக்கும் கொடுத்துட்றாரு. அந்த பறவை வந்துட்டு எனக்கும் கலர் வேணும், நான் ரொம்ப வெள்ளையாக இருக்கேன், என்னை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட சொல்லுது. அதுக்கு கடவுள் என்ன சொல்கிறாரு, நீ முன்னாடியே வர வேண்டியது தானே, நான் இப்போ தான் எல்லா கலருமே எல்லா பறவைக்கும் கொடுத்துட்டேன், என்கிட்ட எந்த ஒரு கலரும் இல்லையே அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறாரு. பறவை என்ன பண்ணுது, இல்லை இல்லை கடவுளே, நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்தேன், எவ்வளையோ பிரச்சனைகளை எல்லாத்தையுமே தாண்டி தான் வந்தேன், அதனால் நான் வர கொஞ்சம் தாமதமாயிடுச்சு, நான் ரொம்ப வெள்ளையாக இருக்கேன், எனக்கு இந்த வெள்ளையான கலர் வந்து பிடிக்கல, எனக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள், எனக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணி எனக்கு கலர் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பறவை ரொம்பவும் கெஞ்சி கேட்குது. கடவுள்கிட்ட தான் கலரே இல்லையே. கடவுள் கொஞ்சம் யோசிக்கிறாரு, இங்கே பாரு பறவையே, இங்கே என்கிட்ட எந்த கலரும் இல்லை, எல்லா கலர்லேயுமே கொஞ்சம் 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 தான் இருக்குது, அதுவும் அந்த கலர் பெயிண்டிங் பாக்ஸ்லேயே ஒட்டி தான் இருக்குது, என்னால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குது. இல்லை கடவுளே, எனக்கு அதுவாது கொடு அப்படின்னு சொல்லி அந்த பறவை கேட்ட உடனே அந்த எல்லா கலர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெயிண்ட் என்ன சொல்லிங்களா, அந்த கலரை எல்லாத்தையுமே வந்து அந்த பறவைக்கு கொடுக்குறது. இப்படியெல்லாம் வந்தது தான் இந்த பஞ்சவர்ண கிளி. அது அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துச்சு. அப்போ கடவுள் சொன்னோன்னா திரும்பி போயிருக்கலாம். ஆனால் ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அடம்பிடிச்சாது அந்த பொருளை நம்ம வாங்கிடணும். நீங்களும் ஏதாச்சும் ஒரு பொருளை தேடி போய் அது கிடைக்கலையா, தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க, அது கண்டிப்பாக கிடைக்கும். பொறுமையாக தேடுங்க. பொறுமையாக கிடைச்சாலும் அது வந்து பெஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோரி சொல்ல நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் கனிஷா, இது உங்கள் கனிஷாவின் குரல் ஓசை. பை பை.